என்னடா ஒன்றும் சொல்லாமல் கொண்டு போகிற? இல்லைடா, இன்றைக்கி நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீ தான் லவ் மேரேஜ் ஆச்சு, நீ உன் லவ்வர்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்கிறியா? ஓ, சொல்கிறேண்ணே. அவ்வளோ நான் முத முதல்ல திருவிக்கா பார்க்கல தான் பார்த்தேன். கலகலன்னு அந்த பூக்களுக்கு நடுவில் அவன் மட்டும் அழுதுட்டு இருந்தாடா. அப்போ தான் நான் போய் ஃபோட்டோ எடுத்தேன். ஹலோ, என்ன எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏண்டா அழுதுட்டு இருக்கவளோ எப்போ ஃபோட்டோ எடுப்பேன்? சொல்றது கேளுடா, உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் டெலிட் இட். ப்ளீஸ் டெலிட் பண்ணுங்க. நீ டெலிட் பண்ணியாடா? நான் ஒரு முடியோட தானே போனேன். கேமராவை கீழே வச்சுட்டு அப்படியே உக்காண்டேன்டா. உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, ஐ அம் ஃபைன். ஐ மீன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட பிரச்சனை தான், யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ. இங்கே பாருங்க, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ம், கரெக்டாக தான் கேட்டா. நான் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை கூட நான் மாற்றலாம். இவன் குடிச்சிட்டு வந்துட்டானோன்னு தெரியல. ப்ளீஸ், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் சம்மன். ஓகே. டேய், அப்போ நீ செய்யலண்டா. அசிங்கப்பட்டாலும் அந்த இடத்த விட்டு நான் நவரவே இல்லை. நான் அப்பப்போ இல்லை, கொஞ்சம் நிறையவே மொக்க போடுவேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க அழகு ரொம்பவே பிடிக்கும். இயற்கை, மரங்கள், குயில்கள், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மச்சி, அப்போ உனக்கு பிடிச்ச ஜாக்கி செட்டியை பற்றி சொன்னியா நீ? புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோ டு சீலிங் ஃபுல்லாக புக்ஸ் தான். கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பாரதியார் இவர். கண்ணதாசன் கவிதைகள், பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள். எறும்புல வரணுனாலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நீ என்னடா சொன்ன? நான் நினைக்கிறேன், நம்ம இதெல்லாம் விட்டுட்டு என்னை பற்றி நீங்களும் உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் போய் சொல்லி சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக ஒரு அழகான இடத்துல உட்காந்து ஒவ்வொரு அழகான விஷயத்தையும் ரசிக்கணும். கொடுமையான விஷயங்களும் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய கொடுமையான டான்ஸ் மாதிரி, உங்களோட ஞாபகம் வருது மாதிரி. நீங்கள் எப்படி என் பர்த்டே மறக்கலாம்? நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம், நீ தான் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்கிறேன் கேள்டா. August 1st இங்கே பார்த்தீங்கன்னா நானே என்னை பற்றி சொல்கிறதுக்கும் நீங்களே ஆர்குட்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சாரி, எனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. ஏன், அப்போ ஃபேஸ்புக்லாம் ஃபேமஸ் இல்லையா? நான் ஆச்சரியப்பட்டேன். ரியலி, ஐ ஜஸ்ட் லவ் தட் அபவுட் யூ. யூ ஷுடன்ட் சே தட். ஏன் சொன்னான்னா? அப்போ தான் நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதுக்காக நீங்கள் இப்போ போகணும்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் உங்களை தடுக்கல. இதுக்கு பேர் தான் பிரிவா? அதுக்கு அவனு சொன்னான். யூ ஆர் கிரேசி, யூ ஆர் கார்ஜியஸ். ஏய், பொய்யெல்லாம் சொல்ல மாடா. அதனால தான் அவ நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா. அப்புறம் எப்படிரா இம்ப்ரெஸ் பண்ணுறது? எப்படி ஒரு பொண்ணு ஒரு புக்கில் மூழ்கி அதனால எழுது, யூ ஜஸ்ட் ரியல். உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நீங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரி இன்டர்நெட்டில் உட்காந்து சேட் பண்ணுறதோ இல்லை ஊர் சுற்றுதோ இல்லையே. யூ சிட்டிங் இன் அ பார்க் அண்ட் ரீடிங் எ புக். ஐ ப்ளடி லவ் தட். எப்பட்றா இவ்வளோ லென்த்தா பேசுறது? ஏய், அடுத்த லென்த்து கம்மியாக தான்டா இருக்கும். இன்னும் கூட சொல்லணுன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கு. உங்கள் ஹேர், உங்கள் ஐஸ், எஸ்பெஷலி யுவர் நோஸ். கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் எனக்கு தெரியும் உங்களால் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலடா. ஆனாலும் அவன் பார்வை என் கேமரா பக்கம் திரும்பிச்சுடா. யோ, ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் பேட். இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்குன்னா அது உண்மையிலேயே அழகாக இருக்கதால நான் எடுத்துன்றதுக்காக இல்லை. காட்டு வழிகளிலே, மலை காட்சியிலே, புனல் வீழ்ச்சியிலே, பல நாட்டு புறங்களிலே, நகர் நன்னு சில சுடர் மாடத்திலே, சில வேட்டுவர் சார்பினிலே, சில வீரரிடத்திலும் வேந்தரிடத்திலும் மீட்டுமவள் வருவாள், கண்ட விந்தையிலே இன்பம் மேற்கொண்டு போவோமா. ஏய், எப்படியும் சொல்லலாமாடா.